ஏசு மயில கொஞ்சி பேசிட்டு இருந்தது நான் கண்ணால பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. ஆத்திரப்படாதீங்களா? ஆத்திரப்படாம வேற என்ன பண்றது? யோ தனசேகரா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. என் பையனுக்கு மயில கட்டி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதை நீ சீக்கிரமா முடிக்கிற. சரி விடுதல, முடிச்சிடலாம். தைரியமா இருக்க, அவசரப்படாத. என்ன எழுத்து படிச்சவ, எல்லா விவரமும் தெரியும். நீங்க வாங்க உள்ள போலாம். மாப்பிள பாக்க பெத்தவங்க நாங்க இருக்கோம். அந்த அயோக்கிய அகிலனை பத்தி இங்க பேசாத. என்னமா இப்படி வெட்டி பேசுறீங்க? இந்த ஊர்ல இருக்க பாதி சொத்துக்கு ரங்கன் தானே மாமா? அதுக்காக ஊருக்கு ஒரு வெப்பாட்டி வச்சுட்டு தெரியுற பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? எங்க உங்களுக்கு வேணா சூடா காப்பி கொண்டு தரட்டுமா? காப்பி வேணா ஒண்ணு வேணாம். வெளியில கிளம்புறப்பவே சூட்டை ஏத்தலாம் ஒண்ண, நான் வெளியிலே பாத்துக்கிறேன். அவளோட நல்லது இடத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல. சரி நான் இருந்து சாப்பிட்டு போங்கண்ண. அவசரமா ஒரு வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரமா. சரி. என்ன கணேஷ், எப்படி இருக்கீங்க? பாபாலா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. பள்ளிக்கூட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அது இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். நீங்க ஏன் நம்ம சிலம்பம் பயிற்சிக்கு வரதே இல்லை? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. அதான் பாலா நான் வர முடியல. நம்ம சரவணன் கூட வரதில்லையே, ஏன்? அவனுக்கு பரிச்ச நேரம், அதான் அவனும் வரல. அப்பா அர்ஜென்ட்டா ஒரு வேலை சொல்லியிருந்தாரு, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா பாலா. வாங்க பாலாண்ணா, வந்தவொடனே என்ன அர்ஜென்ட்டா கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை சரவணா, அப்பா அர்ஜென்ட்டா ஒரு வேலை சொல்லியிருக்காரு, அதை முடிச்சுட்டு வரேன். அப்போ நான் ஓகே பார்ப்போம், போயிட்டு வாங்க. அண்ணா பாப்பா, என்னென்ன அவசரமாக வர சொன்னீங்களா? ஆமாம் சரவணா. சரி டாக்டர் என்ன சொன்னார்? அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிரும்னு சொன்னார். அப்படியா? சரி சரி. என்னப்பா காலேஜில் மஞ்சள் ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா? இல்லைண்ண, நம்ம வீட்டு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுண்ணே. நான் உங்கள் தம்பி, நான் அது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேண்ணே. இல்லைப்பா, டவுனில் ரஞ்சித்தை பார்த்தம்பா. அவன் சொன்னான், உன் தம்பி மஞ்சுவோட பைக்கில் போயிட்டுருக்கான்னு சொன்னான்ப்பா. அது அம்மா கேட்டேன். காலேஜ் ப்ரொஃபஸர் வீட்டில் நோட்ஸ் வாங்கலான்னு தானே போனோம். சரிப்பா, கொஞ்சம் பாஸ் நடந்துக்கோ. நல்லா படித்து நீதாம்மா நம்ம குடும்பமானதை காப்பாற்றணும். சரியா? கவலைப்படாதீங்கண்ணே, என்னால் நம்ம குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரிப்பா, வா வீட்டுக்கு போகலாம். பாலா, புது பள்ளிக்கூட திருப்பி விழா எப்போ வச்சிருக்கிற? அப்பா வர வெள்ளிக்கிழமை பண்ணலான்னு இருக்கப்பா. அப்படியா? மாமா. மாமா தீபா உட்காருமா. வா தீபா. வாமா தீபா. அத்தை உட்காரு உட்காரு உட்காரு. காபி சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம் அத்தை, வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். சின்னம்மா எப்படி இருக்காங்க தீபா? அவங்க சொல்லுமா தான் இருக்காங்க. அப்பாவோட இழப்பை அவங்களால தாங்க முடியல பாலா. எங்களாலேயே அந்த இழப்பை தாங்க முடியல, உங்க சின்னம்மாவால் எப்படிமா தாங்க முடியும்? அம்மா தீபா, நான் தினமும் போலீஸ் ஆஃபீஸருங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு தாம்மா வரேன். என்ன சொன்னாங்க மாமா? ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா? கொலைக்காரனை பத்தி சில தடயங்கள் கிடைச்சிருக்குதான். கூடி சீக்கிரத்துல கொலைக்காரனை பிடிச்சிட்டு வாங்கலாம். யார பிடிச்சு இனிமே என்ன பண்றது மாமா? தீபா அழாதம்மா. தீபா மனசை தளர விடாத, தைரியமா இரு, நாங்களா இருக்கோம்ல. அம்மா தீபா, ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம பள்ளிக்கூட கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா? ஆமாம்மா, அந்த புது கட்டடத்தில் உங்கள் அப்பாவோட படத்தை தான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. நீங்கள் எல்லாரும் என் குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காத. சரிம்மா. ஏ பாலா, தீபாவை கூட்டிட்டு வா, ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அவன் நாமம் மனம் மாறக்கூடாயோ? கதிர்வேலன் பதவியே.
மயில்பாறை முருகனை கும்பிட்டான், இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆமா கணேஷ். ஏய் அங்கே நில்லுங்க, உங்க தங்கச்சி அனிதா வரா. சரியா மாட்டீங்க. தங்கச்சியா? ஐயோ, நீ அப்படி போ, நீ இப்படி வரேன். வா அனிதா. என்ன சாமி கும்பிட்டு வரீங்களா? ஆமா ஆமா, சரி நான் சாமி கும்பிட்டு வரேன். நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசு வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. யோ, நீனும் தாயா? வாயா, போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி, இங்க வையா பட்டாச. போயிட்டு வாங்க. சரி சரி, இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா, வேலைக்கு போறேளா. ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே, மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா. ஹாய் அனிதா. ஹலோ மயில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வா உட்கார். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா? நல்லா இருக்காங்க. சரி, உங்க சின்ன அண்ணன் தான் டெய்லி காலேஜ்ல பாக்குறேன். உன்னை பார்க்கவே முடியல. நான் தான் சென்னையில இருக்கேனே, என்ன எப்படி அடிக்கடி பார்க்க முடியும்? சரி, அப்பாவை எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்கல்ல? என்ன தவிர எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏன்னா நான் தான் ஊர்லயே இல்லையே. ஓ, விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? அது எங்க கணேஷ் அண்ணன் நல்லா பாத்துட்டு இருக்காங்க. பாவம் உங்க கணேஷ் அண்ணன், கஷ்டப்பட்டு வெயில்ல வேலை செஞ்சு உங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? ஆமா. சரி, உங்க பெரிய அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, பிரக்யான் பாக்கலாம் தான். அதுக்கே நம்ம அங்க போனும். என்கிட்ட இன்னொரு போட்டோ இருக்குல்ல. சரி கொடு. சரியா அண்ணி, அண்ணி பாத்துக்கிட்டேன். எப்படி இருக்காங்க எங்க அண்ணி? நான் சொன்ன மாதிரி இருக்காங்களா? பசி எடுக்குதுமா, உயிர் போற மாதிரி வயிறு வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் பாத்திரம் கழுவிட்டு சோறு எடுத்து வைக்கிறேங்க. ஏய் வள்ளி, என்ன கொழுப்பு அதிகமாயிருச்சா? ஆளை அனுப்பிச்சு கூட்டிட்டு வர சொன்னா வரமாட்டேன்னு சொல்றேன். ஐயா, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் என்னால வேலைக்கு வர முடியலங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அசலையும் வட்டியும் முதல்ல எடுத்து வை. ஐயா, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாகும், நான் வந்து வேலை செஞ்சு கழிச்சிருக்கேன். அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல வீட்டை காலி பண்ற வழியை பாரு. என்னங்க ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? என்னையே ஏத்து பேசுற நீ? வீட்டை காலி பண்ண சொல்றாங்களா? ஆமாங்கம்மா. அனிதா,
அக்கா அவர்கிட்ட பணத்தை கடனா வாங்கிருக்காங்களா? அவங்க வீட்டுக்காரர் வேற உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. இந்த நிலைமையில ஒண்ணு பணத்தை கொடு இல்ல வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி முடிய புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யோ, அந்தாலே உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு, அவங்க கிட்ட போய் ரூபாயை கேக்குற? சாயந்தரம் நானே தரேன், போயா. நீ சொன்னா சரி பாலா, சாயந்தரம் பாக்கலாம். ரொம்ப நன்றிங்க. சரிமா, வா நீ தப்பலாம். Thank you.